ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி ராகி மால்ட் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு தாங்க பார்க்கலாம். ஐட்டமில் ராகி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. 10 பாதாம், 10 முந்திரி கடையில் நல்லா வறுத்துக்கணுங்க. கடையில் வறுத்த பாதாம், முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சும் பொழுதும் போட்டு தரலாம், உளுந்து கஞ்சி காய்ச்சும் பொழுதும் போட்டு தரலாங்க. நான் எப்பொழுதும் நிறையா செஞ்சு வச்சுக்குவேன். இப்போ ஊற வச்ச ராகியை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க. 3-4 ட்ரிப்பு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா அரைச்சி எடுத்தால் இந்த ஓடு மட்டும்தாங்க இருக்கும். பாருங்கள் ராகி பால் வந்து எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலை அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும். அப்புறம் பொடி செஞ்ச பவுடரை 2 ஸ்பூன் வந்து நான் போடுறேன். பாருங்கள் எப்படி நுரைச்சி வருது. இப்போ வந்து அந்த ராகி மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.